ஆசிய கோப்பை கிரிக்கெட் நடக்குமா நடக்காதா, மழை வந்துருமா வராதா, யாராவது ஒருத்தவங்களாவது செஞ்சுரி அடிப்பாங்களா மாட்டாங்களா, மேகாங்க இருக்குது மழை வர பார்க்குது, ஈசி அடிக்குது காத்து மழை காத்துன்னு இலங்கைக்கு போய் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே படுகுஷியாக இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்தியா 10-10 அப்படிங்கிற அளவில், அதாவது 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இந்திய வீரர்கள் எல்லாமே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின காட்சி கிரவுண்டு முழுவதும் இருந்தது. குறிப்பாக தான் வீசிய பவுலிங்க்கு அவரே ஓடக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்தது. அப்போ ஃபீல்டர்லாம் எங்கடா இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், பேட்ஸ்மேனுடைய பக்கத்துலேயே சுற்றி சுற்றி நிற்கிறாங்க. நான் எங்கடா போய் அடிக்கிறது, அங்கிட்டு போடா தள்ளி போடா அடிபட போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி பும்ரா வீசிய பந்துகளாகட்டும், சிராஜ் வீசிய பந்துகளாகட்டும், திருப்பி அவங்கக்கிட்டயே தான் பந்து வருதே தவிர அடுத்தவங்கக்கிட்ட போச்சு அப்படின்னா அது கேட்சாக மாறி போய் தான் நிற்கிது, இல்லாட்டி வண்டி போல்டு ஆகிடுது. இதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் பார்த்த விஷயங்களாக இருந்தது. ஒட்டுமொத்த இந்திய வீரர்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 பால் தான் ரொம்ப சீரியஸாக போச்சு. டாஸ் ஜெயித்தது என்னமோ இலங்கை தான், ஆனால் கோப்பை அடித்தது என்னமோ இந்தியா தான். அதில் முதற் அந்த புள்ளி ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே வச்சாங்க அப்படின்னா, நம்முடைய பும்ரா வீசிய அந்த பால் தான், 3rd ball விக்கெட்டு. அடுத்த ஒரு சிராஜ் வர்றார், முகமது சிராஜ். இந்த பேர் வந்து வரலாற்றில் இனிமேல் எழுதப்படக்கூடிய ஒரு பேராக இருக்கும். வரக்கூடிய வேர்ல்டு கப்புக்கும் இந்த பேர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாகவும், சிறந்த ஹியூமானிட்டி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரை நோபல் பரிசு கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். நோபல் பரிசு கொடுக்கக்கூடிய கமிட்டி பார்த்தாங்கன்னா வருத்தப்படுவாங்க. அதனால் அந்த வார்த்தையை வந்து நான் திரும்ப பெற்றுக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் முகமது சிராஜை இந்த அளவுக்கு உயர்த்தி பேசுகிறோம் அப்படிங்கிற வார்த்தைகளும் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது முகமது சிராஜுக்கு 2வது ஓவர் கொடுக்குறாங்க இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா. கொடுத்த வேகத்தில் என்ன பண்ணுறாருன்னா, டப்பு 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 டப்புன்னு 4 ball போடுறாரு, 4 விக்கெட் அவுட்டு. இது 4 விக்கெட்டா, 1, 3, 4, 6, இந்த 4 ball 4 விக்கெட் அவுட்டு. அப்போ ஒட்டுமொத்த இலங்கையுமே க்ளோஸ் ஆயிருப்பேப்பா அப்படின்னு கேட்டால் அதான் நடந்துச்சு. எடுத்த உடனே வந்து முதல் 2 ஓவருக்குள்ளேயே வந்து 5 விக்கெட்டை காலியான உடனே, அவ்வளோதானா 50-50 cancel, 50-50 பிஸ்கட் சாப்பிட்டு அடுத்து வர்றவங்களாவது அடிங்கடா அப்படின்னு பார்த்தா, 15.2 ஓவரில் 50 runக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலி அவங்க அடித்த ரன்னு 45 தான், நம்ம எக்ஸ்ட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சேர்த்து போட்டு கொடுத்து 50 runன்னு அடிச்சிருக்கோம். ஆர்சிபியினுடைய ஸ்கோர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 49 ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரியான ஸ்கோரை வந்து அடித்து கூடுதலாக ஒரு ரன் அடிச்சுட்டு போங்கடா அப்படிங்கிற கதையா, நம்ம கோலி விட்டு கொடுத்ததோட விளைவு தான் தரையில் படுத்து கேட்சை பிடிச்சிட்டு, ஐயோ அம்மா 50 runன்னு அடிச்சிட்டாங்கடா சாமி, நம்மளுடைய சாதனைகளை இவங்களால் தகர்க்க முடியலன்னு தோனி வந்து அப்படியே மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்த நிகழ்வுகள்லாம் இந்த இடத்துல நடந்தது. ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஆர்சிபி மேட்ச் இல்லையா? இப்போது 50 runன்னு அடிச்சிட்டாங்க. 2வது இதில் வந்து நம்முடைய சிராஜ் அவரே பால் போட்டுட்டு அவரே போய் அந்த பந்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை, அது 4க்கு போயிடுச்சு. ஆனால் தலைவன் அங்கேருந்து ஓடி போய் மறுபடியும் ரிட்டர்னில் சைட்டில் ஓடி போய் பால் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னா, ஃபீல்டிங் எல்லாமே க்ளோஸ் ஃபீல்டிங் தான். பும்ரா வீசிய பந்துகள் எல்லாமே ஒரு புறம், இன்னொரு புறம் என்னென்னா சிராஜ் வீசிய பந்துகள் எல்லாமே, சிராஜினுடைய பந்தில் வந்து எல்லாமே ஸ்விங்கு பயங்கரமாக ஆகிட்டே இருந்தது. இன் ஸ்விங் ஆகட்டும் அவுட் ஸ்விங் ஆகட்டும், அவர் போடக்கூடிய பந்துகளில் அத்தனை ஸ்விங் இருந்தது. அம்பையர் பார்த்துக்கிட்டு கையை தூக்கிறதுக்கு ஆன வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒன்லி அவுட்டு மட்டும்தான், 6-4 அப்படிங்கிற வாரத்துக்கே இடம் இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பவுலிங்கை வந்து சிராஜ் வந்து செஞ்சுருந்தார். அவருடைய பவுலிங் கேரியரில் இது பெஸ்ட்டான ஒரு பவுலிங் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே திருவாண்டத்தில் வந்து 4 விக்கெட் இலங்கைக்கு எதிராக வைத்திருந்தார், அப்போ கூட 5வது விக்கெட் வீழ்த்த முடியவேனு வருத்தப்பட்டார். இப்போது இலங்கையில் அவருடைய சொந்த நாட்டிலே வச்சு மலை சாதகமாக இருக்குது. ஆனால் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் அருமையான ஒரு பிளேயர்ஸ், இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ்லாம் அருமையான சப்போர்ட்டர்ஸ். மழை ஒரு பக்கம் வரலை, அதனால் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள், ரசிகர்கள் எல்லாமே அழுத காட்சிகள், அது பார்க்கறதுக்கு மனசு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி இவங்க தோக்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனால் இந்தியா எந்த மாதிரியான வெற்றியை பதிவு செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்டிங் ஆடுறதுக்கு வர்றாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் 2 பேருமே சேர்ந்து ஒய்யாரமாக பேட்டிங் பண்ணி மொத்தம் 7 ஓவரில் 50 runs அடித்து முடிச்சு இந்தாப்பா கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாட்ட கோப்பையை கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி மேன் ஆஃப் த மேட்ச் அறிவிக்கிறாங்க. உடனே சிராஜ் வர, சிராஜ் வந்துட்டு இந்த கிரவுண்டில் வந்து நாங்கள் விளையாண்டதை விட எங்கள் நாங்கள் விளையாடுறதுக்கு காரணமாக இருந்த அந்த
ஊழியர்களுக்கு நான் இந்த மேன் ஆஃப் த மேட்ச்க்கான அமௌண்ட்டை வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். இந்த வார்த்தை தான் மனிதநேயத்துக்கான உண்மையான அடையாளம். ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகனாக இருந்து ஹைதராபாத்தில் 2015 இந்தியன் டீமுக்குள்ளே வந்து 2017 நல்லா சிறப்பான ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேனாக வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு, அடுத்து வந்து சில தோல்விகள் வந்து பார்க்கும்போது ரசிகர்கள்கிட்ட, நீ ஆட்டோ ஓட்டுநருடைய பையன் தானே, நீ ஆட்டோ ஓட்டுறது தானா லாய்க்குன்னு சொல்லிட்டு சிராஜுகிட்ட அவர் சந்தித்த ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வுகள் தான். இதெல்லாத்தையும் கடந்து அவர் ஜெயிச்சுட்டு மனிதனையே தாண்டா உலகத்திலே பெருசு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் அந்த தொழிலாளர்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு அவர் எடுத்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது, நான் வந்து நான் வாங்கின பரிசு தொகை அப்படிங்கிறது அவங்களுக்குரியது, அவங்க இல்லை அப்படின்னா இந்த பரிசு தொகை எங்களுக்கு கிடையாது. இலங்கையில் இவ்வளவு மழை பெய்ஞ்ச காலத்தில் கூட அவங்க சிறப்பாக வேலை செய்ததுனால தான் கிரவுண்டில் நாங்கள் போய் ரெண்டு விளையாட முடிஞ்சது. கிரவுண்டை எத்தனை தடவை தொடச்சு க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்காக என்னுடைய சம்பளத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். அம்பட்டு பேரும் பக்கா சூப்பரையா கிளாப்ஸியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த நேரத்தில் நம்முடைய ரோஹித் சர்மா கேப்டன் உள்ளே என்றாகி கோப்பையை வாங்கி அதே தோற்று போன இலங்கையினுடைய கேப்டன் கையிலையும் அதை தொட்டு கொடுத்துட்டு, தொட்டு பார்த்துக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, எப்போ எல்லாருமே முன்னாடி தான் வந்து கோப்பை கொடுக்கும்போது ரெண்டு பேரும் கெத்தாக வாங்குவாங்க, ஆனால் இந்த கோப்பையை அவர் டச் பண்ணும்போது ஒரு சின்ன தயக்கம் இருந்தது இலங்கையினுடைய கேப்டன்ட்ட. ஆனாலும் அந்த நேரத்தில் வந்து ரோஹித் சர்மா வந்து ஜெயித்ததுக்கு பிறகும் வந்து கோப்பையை வந்து பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனோபாவம், அதை தாண்டி அவர் அறிவித்த ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்த இலங்கை வீரர்களுக்குமே ஷாக்கான ஒரு நிமிஷங்கள் தான். நடந்தது என்னவோ இலங்கையில், ஆனால் அந்த அறிவிப்பை கொடுக்கறது என்னவோ இந்தியாவினுடைய கேப்டன். என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளவு பெரிய தொண்டு செஞ்சுருக்கீங்க, எங்களுக்கு 1,50,000 டாலர் பரிசு கொடுத்துருக்காங்க, அதில் 75,000 டாலர் வந்து உங்களுக்கே நாங்கள் திருப்பி கொடுக்குறோம், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க, உங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்குறது தான் எங்களுடைய சந்தோஷம்னு சொல்லாமல் அவங்களுக்கான அந்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு வர்றார். இதாண்டா இந்தியா அப்படின்னு. இதில் பாரத்தில் வந்து இந்த விஷயத்தை பார்க்க முடியாது, இந்தியா அப்படிங்கிற அந்த சின்னத்தில் தான் பார்க்க முடியும். இந்த சார்ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோப்பை, அந்த சார்ஜா விளையாட்டு 2000 நடக்குது, 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அந்த மேட்ச்சில் வந்து 54 ரன் வந்து இந்தியா அடிச்சிருந்தாங்க, ரொம்ப லோயஸ்ட் ஸ்கோராக பதிவு பண்ணியிருந்தது. ஜெயசூர்யா வந்து 189 அடிச்சிருந்தார், அதுதான் அவருடைய பெஸ்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் 299 ரன் வந்து ஸ்ரீலங்கா எடுத்து நம்ம வெறுமனை 54 ரன் எடுத்திருந்தோம். ஸோ அது இந்தியாவினுடைய லோவஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு, அதை விட கம்மியாக வந்து இன்றைக்கி இலங்கையை வந்து நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோங்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. 2003 வந்து 16 பந்தில் வந்து 5 விக்கெட்டு வாஸ் வீழ்த்தினது தான் சாதனையாக இருந்தது இலங்கையில். இப்போது அந்த சாதனையை இலங்கையினுடைய சொந்த மண்ணில் வச்சு 6 விக்கெட்டு வீழ்த்தி, அட்டகாசமாக வந்து 10 ஓவருக்குள்ளேயே 6 விக்கெட்டு வீழ்த்தி சூப்பரான தன்னுடைய கரியரில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை சிராஜ் கொடுத்துருக்கார். ஒரு வளர்ந்து வளரக்கூடிய ஒரு நல்ல விளையாட்டு வீரனுக்கு மமதை இருக்கக்கூடியது, ஆனால் மனிதநேயம் முக்கியமானது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த விளையாட்டு வீரர்களுக்கும் புரிய வச்சிருக்காரு சிராஜ். ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நல்ல சிந்தனை இருக்கும். அந்த வகையில் சிராஜை பெற்றெடுத்த அவருடைய தாய் தந்தைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் சார்பாகவும், இந்திய மக்களின் சார்பாகவும், விளையாட்டு வீரர்களின் சார்பாகவும், அந்த விளையாட்டை நேசிக்கக்கூடிய ரசிகர்கள் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்தியன் டீமுக்கு ஒரு சிறந்த அணியை தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பிசிசிஐக்கு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய உலகக்கோப்பையில் இந்த டீம் தான் விளையாட போகிறாங்க. இது பெஸ்ட் டீம் தான், அஸ்வின் இல்லாத டீமு, சிறப்பான அணி தான், ஒட்டுமொத்த வேகப்பந்து வீச்சும் தான் இந்தியாவுக்கு உலகக்கோப்பையை அடுத்து வாங்கித்தர போகுது அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய காலகட்டம். அதை நிரூபிச்சிட்டாங்க. அடுத்ததாக வேர்ல்டு கப்பையும் இந்தியா வாங்கிட்டு வரும்போது அஸ்வினை தேர்வு செய்யாதது சரியான ஒரு நடவடிக்கை தான் அப்படிங்கிறத இந்திய மக்களும் புரிஞ்சுப்பாங்க, முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் புரிஞ்சுப்பாங்க. அஸ்வினை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய காரணமும் என்ன அப்படிங்கிறதும், இந்த உயர் சாதி அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால தாங்க இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுநருடைய பையன் வந்து மனிதநேயத்தோடு வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியுது. முகமது சிராஜ் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும் நீங்கள். ஏன்னா இது எங்கள் காலம். இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.